ஹே காய்ஸ், உதய பாரதி. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் இந்த தெய்வ மகள் அப்படின்ற ஒரு சீரியல் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் குழாயில் தண்ணி வராத போச்சுன்னா அதில் ஹீரோ பிரகாஷ் வந்து என்ன சொல்லுவார்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அண்ணியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபார்மராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் வந்து லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது அரிசி வர சீசனோ இல்லை வீட் வர சீசனோ வச்சுக்கோங்களேன். பட் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் கொள்முதல் பண்ண முடியலை, ஒழுங்கான ஹார்வெஸ்டிங் பண்ண முடியல, அதுக்கேற்ற மாதிரி கிராப்ஸுமே ஒழுங்காக வளரல. நம்ம இடமா இருந்ததுன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு கொஞ்சம் நஷ்டம் எடுக்கணுங்கப்பா, எங்களுக்கு வந்து பல லாஸ் ஆகிடுச்சு, அதனால ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் இந்த நாட்டில், அதாவது வடகொரியாவில் வந்துட்டு இதே மாதிரி நடந்திருக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வளராததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மரையை தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க. 6 மாதம் ஜெயில் தண்டனை நேரம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்னதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு, எதனால இந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளவர் வளராமல் போயிருக்குது, அண்ட் இதுக்காக வந்துட்டு ஏன் கிம்ஜாங் உன் வந்து இவ்வளோ காண்டாயிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்துட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு இருந்த சுப்ரீம் லீடர் கிம் இல் சங், அவர் வந்துட்டு கடவுளாக பார்க்குறாங்க. அவருக்கு அடுத்தது யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அந்த என்டையர் ஃபேமிலியுமே வந்து ஒரு கடவுளாக தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிம் இல் சங்க்கு அப்புறம் கிம் ஜாங் இல், அதுக்கப்புறம் வந்து இப்போ கிம் ஜாங் உன் இருக்கிறாரு. ஸோ இத்தனை இந்த மூணு பேருமே வந்து அங்கே அந்த மூணு சுப்ரீம் லீடர்ஸுமே வந்து அவங்க கடவுளுக்கும் மேலாக வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த இடத்துல வந்துட்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் February 16 வந்துட்டு இந்த கிம் ஜாங் இல், அதாவது இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார் 2011 கிம் ஜாங் உன்னோட அப்பா, அவருக்கு வந்து பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே அன்னைக்கு வந்து அந்த என்டையர் கண்ட்ரி, அதாவது வடகொரியா ஃபுல்லாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பூ சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் மலரம், அது வந்துட்டு அந்த அதுக்கு பேர் கூட வந்து அவங்களோட அவங்க அப்பா பேரே தான் வச்சுருக்காங்க, அதாவது கிம் ஜாங் இலியாஸ் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காரு. இந்த ஃப்ளவர் வந்துட்டு ஒரு ஜாப்பனீஸ் பாட்டனிஸ்ட் வந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு ஃப்ளவர் மட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது, இதே மாதிரி கிம் இல் சங்கியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ளவர், அதாவது கிம் இல் சங்கியாஸ்னா அது வந்து அவங்க தாத்தாவை குறிக்கிறது, கிம் ஜாங் இலியாஸ் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பாவை குறிக்கிறது. ஸோ அந்தந்த பர்த்டேஸ் வரும்போது அந்தந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த இடத்துல நார்த் கொரியா ஃபுல்லாகவே வந்துட்டு அங்கே போட்டு வைக்கணும், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து அவரோட ரெக்குவயர்மெண்ட். இது மாதிரி வரப்போகுது, ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம். ஆனால் வந்துட்டு இந்த ஃப்ளவர் வளர்க்குறது வந்து ஒரு கஷ்டமான விஷயமா, இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் வளர்றது, ஏன்னா இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் தேவையா, அண்ட் ஹியூமிடிட்டியும் இருக்கணுமா. இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து அங்கே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு கரெக்டான ஆளுங்களையும் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு என்டையர் கண்ட்ரி ஃபுல்லாக வைக்கணும்னா அப்போ எவ்வளோ ஃப்ளவர்ஸ் தேவைப்படும் பாருங்கள் அந்த நேரத்தில், அண்ட் இந்த ஃப்ளவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் பாருங்கள் கிம் ஜாங் உனுக்கு. ஸோ இது வந்து அவருக்கு ஒரு மரியாதையாகவும் பார்க்குறாரு, அண்டு இது வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் வந்து இருக்கணும், இதை வச்சு தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் அங்கே எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளவரை வளர்க்கணும் அப்படின்றதையும் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு, இவ்வளோ வேணுன்ற ரெக்குயர்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. பட் இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இவங்க நினச்ச மாதிரி இந்த ஃப்ளவரை வந்து வராததுக்கு போனதுக்கு காரணம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அந்த விறகுகள் வந்து கிடைக்கல, விறகு கட்டைகள் வந்து கிடைக்கல. ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் தான் வளர்க்க முடியும்ல, இந்த வடகொரியா எல்லாமே வந்து கொஞ்சம் குளிர்ந்த நாடு. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி வந்து கண்டிஷன் வேணும். அவங்க சொல்கிற இந்த கண்டிஷன்லாம் பார்த்தா நம்ம இடத்துல தான் இது வளரும் போல இருக்குது, நம்ம பேசாமல் நம்ம இடத்துலேருந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் போல இருக்குது இனிமேட்டு இவங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விறகு கட்டைகள் கிடைக்காததுனால அவங்களால டெம்பரேச்சரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ இப்படி பண்ண முடியாததுனால இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வளராமல் போயிருக்குது, இவங்க நினச்ச அளவுக்கு வளரல. இதை கேட்ட உடனே பயங்கர காண்டாயிட்டார் கிம் ஜாங் உன், உடனே அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு வர வச்சு அவர்கிட்ட ஏன் இது வளரலன்னு கேட்டவுடனே அவங்க வந்து அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காண்டாயி அவரை வந்துட்டு லேபர் கேம்ப்புக்கு 6 மாதத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்து அமைச்சிருக்கிறாங்களாம். லேபர் கேம்ப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஏதோ கேம்ப் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. லேபர் கேம்ப்ன்றது வந்து ஜஸ்ட்டு ஜெயில் தான், தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் உள்ள கைதியாக இருந்து வேலைகள் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த வேலைகளை செய்யறதுக்கு தான் வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காரு. 6 மாதம் கழிச்சு வா, ஏன்னா திருப்பி அதுக்கு அடுத்து 6 மாதம் கழிச்சு அவங்க தாத்தா அது பர்த்டே வரப்போதான்னு தெரியல, அதுக்குள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ளவர்ஸை வளர்க்கணும், ஒரு வாட்டி தண்டனை கொடுத்தா இன்னொரு வாட்டி அந்த தப்பு நடக்காது அப்படின்றதுக்காக வந்து அதை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளவர் வளரல அப்படின்றது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது. நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளவர் வளராமல் போனதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆளை தூக்கி உள்ளே போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இது மட்டும் இல்லை, போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து அவங்க அப்பாவோட இறந்த நாள் வந்திருக்குது, அதுக்காக வந்துட்டு யாருமே வந்து சரக்கு அடிக்கக்கூடாது, யாருமே சிரிக்கக்கூடாது, துக்கம் விசாரிக்கணும், வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் எதுவுமே நடக்கக்கூடாது, இந்த மாதிரி பயங்கரமாக
முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து கிம் ஜாங் உன் அங்கே வடகொரியாவில் போட்டிருந்தார். அண்ட் இதை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வந்து அவங்கள தூக்கி ஜெயிலில் போடுவோன்ட்டு சொன்னார். இதை பார்த்தே எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க. இப்போ இன்னும் வந்து பல வினோத சட்டங்கள் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் அமெரிக்கா மாதிரி பல நாடுகள் வந்துட்டு இந்த நாடை பார்த்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ வடகொரியா உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்துட்டு ஏய் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ப்பா, இதெல்லாம் நம்பாதீங்க, வெளியில் நாங்கள் இப்படி தான் இருக்கோன்னு சொன்னீங்கன்னா அவங்க முதல்ல நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவனுமே நம்ப மாட்டானுங்க. காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள் எதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வடகொரியா மக்களை பொறுத்த வரைக்கும் கிம் ஜாங் உன்னாக இருக்கட்டும், கிம் இல்சங்காக இருக்கட்டும், கிம் ஜாங் இல்லா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள். ஓகேங்களா? கடவுள்னா எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் இல், அதாவது கிம் ஜாங் உன்னோட தாத்தா, அவர் வந்துட்டு அங்கே இருக்கிற சூரியனை குறிக்கிறாராம். இப்போ வந்து நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், மேலே சூரிய பகவான் இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வடகொரியாவில் என்ன திரும்ப சொல்லுவாங்க, அங்கே இருக்கார் பேர் அவர் தான் கிம் இல்சங், நம்மளோட ஃபஸ்ட்டு சுப்ரீம் லீடர் அப்படின்வாங்க. அடுத்தது வந்துட்டு பக்கத்தில் ஒரு நட்சத்திரம் தெரியுதா, அதுதான் வந்து கிம் ஜாங் இல், இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே மைண்டை வந்து மழுங்கடிக்க வச்சிருக்கிறாங்க. மக்கள் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இதை விட இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க அப்பா, அதாவது கிம் ஜாங் உன்னோட அப்பா கிம் ஜாங் இல், அவர் வந்து இறந்து போகும்போது இவங்க சொன்ன அந்த நரேஷன் எப்படி தெரியுமா இருந்தது அந்த ரேடியோவில் எல்லாத்துலேயுமே, ஓடுற நதி எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சான், மலர்ந்த பூக்கள்லாம் அப்படியே வாடி போச்சான். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லி அங்கே இருக்கிற மக்களும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் வடகொரியாவில் நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜூச் 111 அதில் தான் வந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 2022 கேட்டால் அப்படின்னா என்னப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் அங்கே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறேன். வடகொரியா மக்களை பொறுத்த வரைக்கும் கிம் ஜாங் உன்னாக இருக்கட்டும், அவரோட அப்பா தாத்தா யாராக இருந்தாலுமே அவங்களுக்குலாம் வந்து டாய்லெட்டே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்க எந்த அளவுக்கு மக்களுக்காக உழைக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த சாப்பாடு எல்லாமே அப்படியே உள்ளே வந்து நியூட்ரிஷனாக எல்லாமே மாறிடுதான், அது வந்து வேஸ்ட்டாகவே வராதான். ஸோ வேஸ்ட்டாக கூட வரவிடாத அளவுக்கு அவங்க வந்து மக்களுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டே போயிட்டு நம்ம வந்து ஏ நான் பாணி காமெடி பண்ணுற அப்படின்னு சொன்னால் நம்மளை அருவா எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்கே இருக்க மக்கள். ஸோ இப்படிப்பட்ட மக்களில் வச்சு அங்கே வந்து ஆட்சி நடத்துறதுனால தான் வெளியில் இருக்கிற மற்ற நாடுகள், அதாவது அமெரிக்கா இருக்கட்டும், ஏன்னா அமெரிக்காலாம் வந்து ஈஸியாக ஒரு நாட்டு உள்ள வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு கிளர்ச்சியை கலப்புறது, உள்ளே இருக்கிறவன் எவனையாவது வந்து பேச வச்சு உள்நாட்டு போர் வர வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இந்த வடகொரியாவில் மட்டும் அதை பண்ண முடியல. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் வந்து இதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்கிறாரு நம்ம தலைவர் கிம் ஜாங் உன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அங்கே அந்த மலர்கள் வளராமல் போனதுக்கு யார் காரணம் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இதுக்கு காரணம் வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட்டா, இல்லை அங்கே அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பர்டிகுலர் ஆளா, அதாவது அந்த கிரீன் ஹவுஸோட மேனேஜரை தான் வந்து பிடிச்சி இப்போ தூக்கி உள்ளே போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் அவர் தானா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதவங்களுக்கு கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.